வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1946 ஜூலை 6 அமெரிக்காவின் 43 அதிபர் ஜார்ஜ் வாக்கர் புஷ் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 2002 ஜூலை 6 இந்திய தொழிலதிபர் திருபாய் அம்பானி மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. 1986 ஜூலை 6 முன்னாள் இந்திய துணை பிரதமர் ஜெகசீவன்ராம் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. 1854 ஜூலை 6 ஓமின் விதியை உருவாக்கிய ஜார்ஜ் ஓம் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. உலக ஜீனோசிஸ் தினம். ஜீனோசிஸ் என்பது விலங்குகளுக்கு ஏற்படும் வியாதியாகும். இது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவுகின்றது. காட்டு விலங்குகள், வீட்டில் வளர்க்கும் பூனை மற்றும் நாய், எலி மூலமும் மனிதர்களுக்கு பரவுகின்றன. சில ஆட்கொல்லி நோய்களும் விலங்குகள் மூலமாக பரவுகின்றன. விலங்குகள் மூலம் பரவும் இந்த நோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தவே ஜூலை 6 இத்தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. பரிதிமார் கலைஞர். தமிழுக்கு தொண்டாற்றிய பரிதிமார் கலைஞர் 1870 ஜூலை 6 மதுரையில் திருப்புறங்குன்றம் அடுத்த விளாச்சேரியில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவரது இயற்பெயர் வி கோ சூரிய நாராயண சாஸ்திரி என்பதாகும். இவர் தனித்தமிழ் இயக்கத்தில் முதன்மையான பங்கு வகித்தவர்களில் ஒருவராவார். இளம் வயது முதலே தமிழ் மொழியின் மீதும் இலக்கணத்தின் மீதும் மற்றும் இலக்கியத்தின் மீதும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். தமிழ் அறிவும் ஆர்வமும் கொண்ட மாணவர்களுக்கு தொல்காப்பியம், நன்னூல், சைவ சமய சாஸ்திர நூல்களை கற்பித்தார். தமிழை செம்மொழி என முதன்முதலில் மெய்ப்பித்தவர் இவர்தான். இவர் சூரிய நாராயண சாஸ்திரியார் என்ற தன்னுடைய வடமொழி பெயரை பரிதிமார் கலைஞர் என தமிழில் மாற்றிக்கொண்டார். இவர் ஏராளமான நூல்களை எழுதியிருக்கின்றார். திராவிட சாஸ்திரி என சிறப்பிக்கப்பட்ட பரிதிமார் கலைஞர் தனது 33 வயதில் 1903 மறைந்தார். 2006 ஜூலை 6 இந்தியா மற்றும் சீனா வர்த்தக பாதை திறக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1955 ஜூலை 6 மத்திய காற்று மாசு கட்டுப்பாட்டு சட்டம் அமல்படுத்தப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று.